is somewhere out there, somewhere far away. I இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டொயேட்டா இனோவா வண்டி வந்திருக்கு. ஸோ இந்த வண்டியில் ஆக்சுவலி என்ன கம்ப்ளைண்ட்னா ஸ்டாண்டிங்கில் கூலிங் கம்மியாக இருக்குது, ரன்னிங்கில் தான் கூலிங் வருது, வெயிலில் டிராஃபிக்கில் சுத்தமாக கூலிங் வரல அப்படின்றான் கம்ப்ளைண்ட். செக் பண்ணதில் ப்ரெஷர் இருக்குது, இந்த கூலிங் ஏர் ஃபுல்லாக பிளாக், கம்ப்ரஸர் பம்பிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது, அண்ட் கண்டென்சர் ரேட்டர் ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் அண்ட் பம்பிங் லெவல் ப்ளஸ் கூலிங் கேர் ஃபுல் பிளாக், இதுதான் வந்து ஆக்சுவல் பார்ப்போம். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா, லைக் ரெண்டு போத் ஆஃப் ரெண்டு கூலிங் கேர் மாற்ற போகிறோம், அண்ட் ஃபில்ட்ரு மாற்றணும், அண்ட் வெளியே கண்டென்சர் ரெட் ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ண போகிறோம், அண்ட் பம்பிங் வீக்காக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா கம்ப்ரஸரும் கண்டென்சரும் நம்ம இதே யூஸ் பண்ண போகிறோம். லைக் ஃபியூச்சரில் இது வந்து ஒரு பெரிய ட்ரபுள் ஆகும்போது மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், அதர்வைஸ் மற்ற மாதிரி இதில் எல்லாமே நம்ம மட்டும் மாற்ற போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட் ஹெவியாகும், இதுக்கே நெருக்கி வந்துடும். ஸோ அதனால தான் பட்ஜெட் குறைக்கலான்றக்காக போத் ஆஃப் ரெண்டு கூலிங் ஆயில் ப்ளஸ் வால்வு கண்டமாயிடுச்சுன்னா அந்த வால்வையும் நம்ம மாற்றோம். சப்போஸ் வால்வு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரீயூஸ் பண்ணுவோம், அண்ட் இதில் வந்து கண்டென்சர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாஷ் பண்ணோம், அப்போ தான் அந்த ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் அவாய்ட் ஆகும். பம்பிங் பொறுத்த வரைக்கும் லைக் நம்ம மாற்றினாலும் ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக தெரியும், பட் நம்ம இப்போ இதனால மாற்றினாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புது கேஸ் அண்ட் புதுசான கூலிங் ஆயில், அதனால வந்து ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் போகிறனால ஸ்டாண்டிங்கில் ஒரு கூலிங் பெட்டராக இருக்கும், ஸ்டாண்டிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ பார்க்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேக் ஏசி பிரிச்சுக்கிறோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக வந்து நான் இனோவா பிரிச்சிருக்கேன், அந்த வீடியோ வந்து நான் காரில் கொடுக்குறேன், ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள், இல்லை இந்த வீடியோ வண்டியில் நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சீட்டை வந்து ரிமூவ் பண்ணணும், அப்புறம் இந்த பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணணும். உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளோ பாக்ஸ் இருக்கும், லைக் பேக் ஏசி ரியர் ஏசியோட இருக்கும், அதில் ஒரு ப்ளோயர் மோட்டர் கழட்டி பார்த்துட்டோம்னா எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சீட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம், அண்ட் இந்த பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணிட்டு ப்ளோ பாக்ஸை பார்ப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாங்க அந்த வீடியோ யூடியூப் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சீட்டை கழட்டி வச்சாச்சு, அதே மாதிரி அளவுக்கு பாக்ஸை நம்ம பிடிச்சிட்டோம், பிடிச்சிட்டு குளிங்கால் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வெள்ளை விளையாட்டுக்கலாம். ஸோ இது வந்து லீக் ஆகிற கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த கையில் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் லெவல் தான், பட் நம்ம சர்வீஸ் பண்ணி போட்டோம்னா எப்போ லீக் ஆகும் சொல்ல முடியும். ஸோ போத் ஆஃப் குளிங்கால் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஸோ பார்ப்போம் ஃப்ரண்ட் குளிங்கால் கழட்டுவோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் கூலிங் கேர்ல கண்டு போகிறோம், அது விஷுவல் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. ஸோ அதுக்கு வந்து இந்த சைடில் இருக்கிற இந்த பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணணும். அப்புறம் எங்களுக்குரிய ப்ளோ பாக்ஸு லைக் வர ஃபேன் பாக்ஸ் வருது இல்லை, ப்ளோயர் மோட்டர் இருக்குது, அந்த பாக்ஸை தனியாக எடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்க்ரூஸில் வரும், அது கழட்டி அந்த பாக்ஸ் அப்படியே லிஃப்ட் பண்ணோம்னா உள்ள இருக்கிற காயில் என்ன கண்டிஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு கேஸ் யூஸ் பண்ணிட்டு வால்வை கட் பண்ணியிருக்கேன், வண்டிக்காரங்களுக்கு ஃபோட்டோ தான் பண்ணுது. ஆனால் ஒன் மோர் திங் என்னவென்றிருந்தால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லைக் யூடியூப் மூலமாக பார்த்து வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க, லைக் லாஸ்ட் டைம் வந்து ஒரு லைக் லாஸ்ட் வீக் சண்டே நினைக்கிறேன் சாண்ட்ரோ வண்டி வந்துச்சு, அதில் வந்து ஏசி கம்ப்ளைண்ட், அதில் வந்து ஏசி ஒர்க் ஆகல, ஏசி ஆன் பண்ணால் ஏசி வேலை செய்யலை அந்த மாதிரி எலக்ட்ரிக் கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறம் அதை அட்டன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா பம்பிங்லாம் ஆச்சு பட் கூலிங் வரல, கூலிங் ஆல் ஃபுல்லாக எலி வந்து பேப்பர்லாம் கடிச்சு ஒரு குப்பையாக சேர்த்துச்சு, கூலிங்கில் ஃபுல்லாக பிளாக்கு. அது எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம லைக் க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டென்சர் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு எல்லா ஓரிங்கும் மாற்றிட்டோம். அந்த ஓரிங் மாற்றும் போதெல்லாம் கண்டென்சர் போல்டு தான் உடஞ்சி, அப்புறம் அதுக்கு வேறு வேறு போல்டு போட்டோம், அப்புறம் பின்னு உடச்சி ட்ரில் பண்ணி பின்னு எடுத்தேன், அது பெரிய கூத்தே நடந்துச்சு அன்றைக்கி. பட் ரீசெண்டாக அந்த வேலையை நம்ம ஈவினிங் ஒரு 4-5 o'clock முடிச்சிட்டோம். ஸோ அந்த வண்டி பண்ணவர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கமிங், நான் தேங்க்ஸ் ஃபார் கமிங் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த வண்டியும் அதே மாதிரி வந்திருக்காங்க. ஸோ பார்ப்போம். இதுதான் ஃபேன் மோட்டர் பாக்ஸு. ஸோ கழட்டிட்டோம், வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கூலிங் ஆயில் அண்ட் ஃபில்டர் வந்து கண்டோம், ஸோ ரீயூஸ் பண்ண முடியாது. கூலிங்கை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே டேமேஜாக இருக்குது, சேம் டைம் மண் அரைச்சி வீக்காக இருக்குது, எப்போ வேணும் லீக் ஆகும். அண்ட் அதே மாதிரி இந்த கண்டிஷனும் இது வந்து ஃப்ரெஷ் டென்சோ பிராண்டு தான். ஸோ ஃபில்டர் அண்ட் கூலிங் ஆயில் வால்வ் பொறுத்த வரைக்கும் வால்வ் கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பம்பிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது, லைக் இப்போதைக்கு அதை சேஞ்ச் பண்ண வேணாம், கம்ப்ரஸர் ப்ளஸ் கண்டென்சர். ஃபியூச்சரில் அது டோட்டலாக வந்து வேலை செய்யாமல் ஒரு சமயத்தில் அப்போ நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ண மட்டும் போதும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மாற்றணும். அதுக்கு முன்னாடி வெளியே வந்து கிரில்ல கழட்டி கண்டென்சர் வெளியே எடுத்துகிட்டு ரேடர் ஃபுல்லாக அப்படியே மண் ஏறி கட்டியாக இருக்குது, ஸோ ஓவர் ஹீட் ஆகுது. ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஸோ பார்ப்போம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கிரில்லாம் கழட்டி கண்டென்சர் வெளியே எடுத்துடணும், ஃபுல்லாக பிளாக்கு ரேட்டர் ஃபுல்லாக பிளாக். ஸோ இந்த அளவுக்கு ரேட்டும் பாருங்க, இதுக்குள்ளே இந்த அளவுக்கு மொத்தமாக நானே பார்த்துட்டு இருக்கேன்.
வேலையை ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். கெமிக்கல் போட்டாச்சு கண்டென்சர், இதுக்கப்புறம் வாஷ் பண்ண ஸோ இந்த வண்டியில் ஆக்சுவலாக என்ன கம்ப்ளைண்ட் பார்ப்போம். இது வந்து டொயோட்டா இனோவா, யூடியூப் பார்த்து வந்திருக்காங்க. ஸோ இது ஆக்சுவல் என்ன கம்ப்ளைண்ட்னா, ஸ்டாண்டிங்கில் வந்து கூலிங் இல்லை, ரன்னிங்கில் தான் கூலிங் வருது, டிராஃபிக்லையும் ஓட்டும்போது கூலிங் அப்படியே டவுன் ஆயிடுது, அண்ட் நைட் டைமில் மட்டும் அவங்க கூலிங் வருது அப்படின்னு சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்தால போத்தா ஃப்ரெண்டு கூலிங் ஆயிலும் வீக்காக இருக்குது, டஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டு, அண்டு வெளியே ரேடர் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக அந்த இடத்துல கோர் ஃபுல்லாக வந்து மண் ஏறிட்டு வந்து ஓவர் ஹீட் ஆகுது, கண்டென்சர் ஹீட் ஓவர் ஹீட் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்காக கேஸ் வந்து எவாப்ரேட் ஆயிடுது, லைக் கூலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படியே டவுன் ஆயிடுது, அண்ட் சேம் டைம் வந்து பத்தல கேஸ் அந்த மாதிரி கண்டிஷன் ஆயிடுது. அது மாதிரி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருக்குன்னா, போத் ஆஃப் ரெண்டு கூலிங் ஆயில் நம்ம மாத்திட்டோம், ஃபில்டர் மாத்திருக்கோம், மற்றபடி மீதி எல்லாமே வண்டியோட பொருள் தான். அண்ட் ரேடியேட்டர் கண்டென்சர் ஃபுல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டோம், வாஷிங் சர்வீஸ் பண்ணி வச்சு கேஸ் ஃபில் பண்ணிட்டோம், ஃபுல் டே அதில் பத்து மணி ஆச்சு. இதுக்கப்புறம் இந்த வண்டியை டெலிவரி பண்ண வேண்டியதான். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இந்த வண்டி பாத்தீங்கன்னா யூடியூப் பார்த்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கால் பண்ணி கேட்டாங்க, மெசேஜ் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில், நம்ம சொன்னோம். ஸோ இன்னைக்கு வந்து மேபி இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் எப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட மணி 6 ஆகுது. ஸோ இன்னைக்கு வந்து டேட் வந்து சனிக்கிழமை 30ஆம் தேதி சாட்டர்டே ஜூலை. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, யூடியூப் வந்து சேனல் க்ரோத் ஆயிருக்கு, லாஸ்ட் 2 டேஸில் வந்து 300 சப்ஸ்கிரைபர் வந்து பீட் பண்ணி போய்கொண்டி இருக்கிறது. தங்கள் ஆதரவுகளுக்கு மிக்க மிக்க நன்றி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தேன், சாண்ட்ரோ வண்டி வந்துச்சு, அதுக்கு முன்னாடி வந்து டாடா விஸ்டா வந்துச்சு, அதில் வந்து கண்டென்சர் லீக். ஸோ ஒரு சில வண்டிங்க என்ன ரெக்கார்ட் பண்ண முடியல, பிகாஸ் அந்த டைமில் ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு, லைக் எப்படி இந்த வேலை முடியும்னு தெரியல, இந்த மாதிரி கண்டிஷனால வந்து நல்ல கிளியராக வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஒரு இந்த வண்டி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அதான் கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் செய்வோம், நீங்கள் கொடுக்கும் லைக் இருந்தால்தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூடியூப் ரெக்கமெண்டில் காட்டும். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல், சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள், லொகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரிசீவ்லுக்கு. ஸோ வழக்கமாக சொல்கிறேன் அதே டைலாக் தான். ஸோ உங்கள் வண்டியில் ஏசி வேலை செய்யினாலேயோ, இல்லை சம்மர் டைமில் கூலிங் வரலனாலேயோ, இல்லை உங்கள் வண்டி டொயோட்டா இனோவா இருந்தாலும் சரி, ஸ்டாண்டிங்கில் கூலிங் வரல, ரன்னிங்கில் தான் கூலிங் வருது, ஏசி பத்தலை, அவுட்டிங் வெளியெல்லாம் போகும்போது ஃபேமிலியோடு போகும்போது எனக்கு சுத்தமாக ஏசி பத்தலை வெறும் வேத்து ஊத்துது அப்படின்னு ஃபீல் பண்ணாலோ பிரச்சனையே இல்லை, சென்னை என்ஜிபின் பெஸ்ட்டாக கார் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்கள் காருக்கு ஏசி சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள், கான்டெக்ட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன்.
செக் அவுட் பண்ணி பாருங்க. அதில் கூகுள் மேப், வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி, இன்ஸ்டா, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதீங்க. தயவுசெய்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். வெறும் 15 பேர் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். யூடியூப்பில் கொடுத்த ஆதரவு அப்பப்போ இந்த இன்ஸ்டா பக்கம் வந்தீங்கன்னா மேபி இந்த ஸ்டோரி போகிறதுக்கு கொஞ்சம் அந்த பக்கமும் கொஞ்சம் இந்த சோஷியல் மீடியா ஐடி வந்து கொஞ்சம் க்ரோத் ஆகும். உங்களால் முடிந்தால் செய்யுங்கள், மற்றபடி யாரையும் வற்புறுத்தவில்லை. ஸோ நிறைய வேலை முடிஞ்சு, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எங்கள் கஸ்டமருக்கு இந்த வண்டி கொடுத்த நல்ல உள்ளத்துக்கும் நன்றி. ஈரோ இன்றைய பொழுது நன்றாக விடிந்தது, நன்றாக முடிந்தது. ஸோ பார்க்கலாம் காய்ஸ். ஸோ வழக்கமாக சொல்கிற அதே ஈரே லக் தான். ஃபைனலி ரெஸ்ட் இன் பீஸ். இன்னொரு ஆசமான வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.